தொழில்நுட்பத்தை வளர்ப்பதற்கு அரசு முன்வந்தால் மட்டுமே அதிக அளவில் இயந்திரங்கள் தயாரித்து ஏற்றுமதி செய்ய முடியும் என்று கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் ப. சிதம்பரம் தெரிவித்தார். கோவை ரேஸ்கோர்ஸில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நேற்று இரவு 7 மணி அளவில் காங்கிரஸ் தொழில் வல்லுநர் பிரிவு சார்பில் ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் பங்கேற்றார். மேலும் பல்வேறு ஜவுளி நிறுவனங்களைச் சேர்ந்த உரிமையாளர்கள் பங்கேற்றனர். மேலும் ஜவுளித்துறை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்து ப. சிதம்பரம் முன்னிலையில் எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் மேடையில் பேசிய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், எல்லா கேள்விகளையும் உள்வாங்கிக் கொண்டு எனக்கு பதிலும் இல்லை தீர்வும் இல்லை என்றும், ஜவுளித்துறையில் 20 முதல் 25 ஆண்டுகளாக எந்த தொழில்நுட்பமும் பயன்படுத்தவில்லை, சிறு குறு தொழில்களை பாதுகாக்க வேண்டும், ஏற்றுமதி உலகத்தில் போட்டி போட முடியாது எனவும், சிறு குறு பொருட்களை உள்நாட்டு சந்தையில்தான் விற்க முடியும், தொழில்நுட்பத்தை அதிகரிக்காமல் ஏற்றுமதி செய்ய முடியாது என்றும், அதுடன் போட்டி போட முடியாது என்றும் தெரிவித்தார். நம்முடைய ஜவுளி துறையில, மேலாடை துறையில, ஆயத்த ஆடை துறையில நான் தெரிந்தவரை புரிந்தவரை நீங்கள் சொன்னதை நான் கேட்டவரை ஏறத்தாழ 20-25 ஆண்டுகளாக எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தினோமோ அதைத்தான் பயன்படுத்திருக்கிறது. தி கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா டஸ் நாட் சீம் டு ஹவ் அப்கிரேடட் இட்ஸ் டெக்னாலஜி அண்ட் வேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம், ஒரு நண்பர் பேசினார், அவருடைய பார்வை எனக்கு புரியுது, அவருடைய பார்வையில் எனக்கு அனுதாபம் இருக்கு. குறு சிறு தொழில்களை பாதுகாக்கணும் என்றார். குறு சிறு தொழில்களை மைக்ரோ அண்ட் ஸ்மால் பாதுகாக்கத்தான் வேண்டும். ஆனால் அவர்களால் ஏற்றுமதி செய்ய முடியாது, ஏற்றுமதி உலகத்தில் போட்டி போட முடியாது. ஆக குறு சிறு தொழில்கள் நாங்கள் ஏற்றுமதியில் போட்டியிட வேண்டும் என்றால் அதெல்லாம் பகல் கணக்கு. குறு சிறு தொழில்கள் உள்நாட்டு வர்த்தகத்தில், உள்நாட்டு சந்தையில் தான் குறு சிறு தொழில்களுடைய பொருள்களை விற்க முடியும். ஏற்றுமதி என்று வந்துவிட்டால், உலக சந்தை என்று வந்துவிட்டால், முதல்ல டெக்னாலஜி தொழில்நுட்பம், அடுத்தது ஸ்கேல், அளவு, இரண்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்றுமதி உலகத்தில் போட்டி போட முடியும். ஆக முதலிலே நான் உள்வாங்கிக் கொண்டது ஏறத்தாழ 20-25 ஆண்டுகளாக இருந்த தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு இருக்கு. அது மாறும்.